தேவனுடைய
என்ன செய்தார்? அவர் பவனி சென்றார். எங்கே சென்றார்? எருசலேமுக்குள் சென்றார். சென்றவர் தேவாலயத்திற்குள் சென்றார். தேவாலயத்திற்குள் சென்றவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற பணியை செய்தார். என்ன பணி செய்தார்? சுத்திகரிப்பு செய்தார். அதுதான் இந்த நாளினுடைய விசேஷம். கழுதைகளை வந்தது விசேஷம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அவர் கழுதைகள் வந்தது விசேஷம் அல்ல, அவர் பாகமாக பவனி வந்தது விசேஷம் அல்ல. ஏன் விசேஷம் அல்ல? அவர் ராஜா. அவர் ராஜா இல்லை, யார் பரவே முடியாது. அவர் தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஆகவே அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னே படுத்துவேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற காரியங்கள்
இன்றைக்கு நான் அதை ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவர் வரவில்லை, ஆகவே அடையாளம் அப்படி இருந்தது. இன்றைக்கு அவர் வந்துவிட்டார், வந்தவர் நமக்காக மறித்து விட்டார், மறைந்தவர் உயிர்த்து விட்டார். அவர் இன்றைக்கு பிதாவும் மனிதன் பார்த்துக்கல வேறு சமூகம் காத்துக் கொண்டு நமக்காக மறைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதுனாலே இதெல்லாம் எடுத்துட்டோம், இதெல்லாம் எடுத்து அவருடைய ரத்தமே எழுதி இருக்கிறது, அவருடைய ரத்தமே எழுதி இருக்கிறது. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு தெரிந்த நாம் ஏன் லேட்டா வரணும்? நான் அப்பயே சொன்னேன், நான் போனா திரும்பி வந்துருவேன், நான் போனா திரும்பி வருவேன் சொன்னா இல்லையா, அவன் தான் வருவேன். அப்போ சொல்லுங்க, நாம பரிசுத்தமாக இருக்கிறோம்,
சரியா தப்பா? என்ன பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை நம்ம ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? நிச்சயதார்த்தம், கால குத்து, வேற தீமந்தம், வேற கல்யாணம், எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஐயா கிட்ட சொல்லுங்க, ஐயா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு விசேஷ வீட்டுல, சீக்கிரமா முடிச்சிருங்க. நீங்க சொல்றது இல்லையா? இது என்னன்னு தெரியுமா?
இந்த வசனம் என்ன எதை குறித்து பேசுகிறது, யாரை குறித்து பேசுகிறது, யாருக்காவது மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, நீங்க வீட்டுக்கு போய் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டை வாசிங்க. இப்ப அதனுடைய சாரம்சத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். என்ன நடக்கிறது? பவுலையும் சிலாவையும் சிறைசாலையில போட்டு வைக்கிறார்கள். சரியா, சிறைசாலையில வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க போய் நிறைய இடங்கள ஆண்டவரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறைசாலையில கொண்டு போய் வைக்கிறாங்க. சிறைசாலையில வைக்கப்பட்ட அந்த பவுலும் சீலாவும் ராத்திரியில என்ன செய்யறாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க துதிக்கிறது வேலை இல்லையா? ஆண்டவரை துதிக்கிற வேலை என்னவா இருக்கும்? ஒருவருடைய வேலை என்னவா இருக்கு? அவங்க அதே தான்